والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين صدق الله وبارك فيه وقال النبي عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى الدنيا يصيبها بأمرأة يتزوجها فهجرته إلى ما هاج إليه أو كما قال عليه الصلاة والسلام غني تسلية علماء المدرة புறமுகர்களே, பெரியவர்களே, வாலிபர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அமலவாகவும் ரமலான் முபாரக்கை மிக பெரும் ஒரு பாக்கியமாக நமக்கு கொடுத்து நம்மை ரெஃப்ரெஷ் செய்து கொள்ள, நம்மை கொஞ்சம் புதுப்பித்துக் கொள்ள, நம் உள்ளே சேர்ந்திருக்கிற அழுக்குகளை அசூசைகளை கொஞ்சம் களைந்து கொள்ள திரும்பவும் ஒரு வாய்ப்பை எல்லாம் வழங்கி இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். ரமலான் நம்மை கடந்து செல்கிற பொழுது ஏதோ ரமலான் வந்தது, சதர சாப்பிட்டோம், கஞ்சி வடையெல்லாம் சாப்பிட்டோம், கொஞ்சம் பர்சேஸ் பண்ணோம், ரொம்ப நாளாக நினைச்சிட்டு இருந்த ஒரு ஷர்ட் வாங்கணும்னு சொல்லி அது இந்த வருஷம் தான் கிடைச்சது, ரொம்ப நாளாக இப்போ ஒரு பேண்ட் வாங்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், அல்லாவோட கிளம்பில் இந்த வருஷம் நான் வாங்கிட்டேன், ரொம்ப நாளாக இது மாதிரி ஒரு ஜாக்கெட் வாங்கணும்னு சொல்லி பொங்கலைங்க அப்படி வாங்கிட்டேன். அது மாதிரியான ஒரு வழக்கம் போல் உள்ள ஒரு சாதாரண ரமலானாவே ஆகிவிட்டார். இன்றைக்கு நாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலை எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு பெரிய விஷயமா நான் பேச வரல. ஆனால் இதற்கு பிறகும் நாம் தூங்கிக் கொண்டிருந்தால் பிறகு நம்மை எழுப்புவது யார் என்று கேட்கிறேன். நிறைய தூங்கியாச்சு, தூங்கி தூங்கி இந்த சமூகம் இன்னும் கீழே போயிட்டே இருக்கு. என்னுடைய உஸ்தாத் அல்லாஹ் கலீலம் ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள், இந்த உலகத்திலே வேண்டும் என்றே தவறாக புரியப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். ஒன்று இருக்கிறது தவறை தவறுக்கு புரிகிறது, இன்னொன்று இருக்கின்றது சரி ஆனால் இவருக்கு தவறாக தெரிகிற காரணத்தினாலே தவறாக புரிகிறது, இன்னொன்று சரிதான் சரியாகத்தான் புரிந்திருக்கிறது ஆனால் நான் சரியாக புரிந்து கொள்ள மாட்டேன், தலாப்பை போட பலதார மனத்தை போட செலிவிளக்கம் செய்ய மாட்டோம் என்று சொல்வதை போல, வந்தே மாதிரி நாங்கள் சொல்ல மாட்டோம் என்று சொல்வதை போல, இன்றைக்கு இதுவெல்லாம் தவறாக புரியப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்திலே இஸ்லாமியர்களால் உயர்வு பெறுகிறது, நாங்கள் இஸ்லாமியர்கள் நாங்கள் முஸ்லிம்கள் என்று சொல்லுகிற மார்க்கத்துகிற நாம் செய்கிற சில காரியங்களால் தான் இஸ்லாம் அழிந்து கொண்டிருக்கிறது என்பதிலும் சந்தேகம் இல்லை. சரியான இஸ்லாத்தை எங்கே கையில் எடுத்திருக்கிறோம், நீதியை எங்கே கையில் எடுத்திருக்கிறோம், நியாயத்தை எங்கே கையில் எடுத்திருக்கிறோம், குரானை எங்கே கையில் எடுத்திருக்கிறோம், ஹதீஸை எங்கே கையில் எடுத்திருக்கிறோம், நமக்கு ஷரியத் என்பது, நமக்கு சுன்னத் என்பது, நமக்கு இஸ்லாம் என்பது, நமக்கு தீன் என்பது ஏதோ ஒரு தொட்டு பொருளுகின்ற ஒரு ஊர்நாயை போல, அவர்களுக்கு தான் ஒரு குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட அமல், அந்த போய் ரெண்டு தோப்புக்காரம் போட்ட முடிஞ்சு போச்சு, ரெண்டு மந்திர சொன்ன முடிஞ்சு போச்சு. ஆனால் முதலுக்கு பிறக்கும் அப்படி இல்லை, என்னுடைய இறப்பு முதல், என்னுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை, என்னுடைய காலை எழுதல் முதல் இரவு தூங்குதல் வரை, என்னுடைய ஆதி முதல் அர்த்தம் வரை, என்னுடைய ஒவ்வொரு அசைகளையும் இஸ்லாத்துக்கு பங்கு இருக்கிறது, என்னுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் சம்மதம் இருக்கிறது, என்னுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் என்னுடைய முத்தான முகமது சல்லா செல்லம் அவர்களோடு சம்மந்தம் இருக்கிறது. அப்படி சம்பந்தப்படுத்துகிறவனுக்கு பெயர் தான் முஸ்லீம், அப்படி சம்பந்தப்படுத்தாதவன் பெயர் முஸ்லீமாக இருக்கலாம் ஆனால் அவர்களை தான் பார்த்து அல்லாஹ் கூப்பிடுதான் முஸ்லீம்களே, யார் இருந்ததை நாமனோ மூமின்களே, என்னை நம்பியவர்களே, யார் இருந்ததை நாமனுக்கு என்ன ஆகும் தெரியுமா, தெரியுங்களா தெரிஞ்சுமா படிச்சது இல்ல
எவ்வளவு நேரம் பார்த்தாலும் உட்கார்ந்துருக்கலாம், இல்லைன்னா நீங்க அவரை பார்க்க நான் உங்களை பார்க்க என்னடா அது பிஇ ஆகி போச்சு அப்படின்னு தோணிட்டே இருக்கும். கொஞ்சம் பேசிக்கிற அமித்ஷா தான் நெருங்கி வந்திருந்தேன் வந்து அது அப்படி நெருங்கி அப்படி கொஞ்சம் அசைஞ்சு உட்காந்து கொஞ்சம் நல்லா அமித்ஷா யாரையும் பிரதமர் ஆகணும். என்ன அர்த்தம்? விசுவாசிகளே, என்னை நம்பியவர்களே. என்ன அர்த்தம்? என்ன ஒரு மனிதன் அவனுக்கு பயன்படுத்தலாம், கல்வி இருக்கலாம், பண காசு இருக்கலாம், கொஞ்சம் செல்வாக இருக்கலாம். அவன் சொல்லுகிறான், மனிதன் என்ன நம்பியவர்களே நான் கைவிட மாட்டேன். ஒரு மனிதன் சொல்லுகிறான், ஆட்சியாளர் சொல்லுகிறான், சொல்லிட்டு மறந்துடுறாங்க வேற விஷயம், ஆனா சொல்லுகிறான். அப்ப அல்ல எங்கெல்லாம் யார் இருந்ததுனாலும் மூமிங்களே அப்படின்னு கூப்பிடுறான்னு சொன்னா அல்லா ரொம்ப பிடிச்ச வார்த்தை மூமி. அதை விடவும் இன்னும் பிடிச்ச வார்த்தை தெரியுங்களா? யா இபாதி ஹதீஸ் புதுசில் அதிகமாக சொல்லுவான். எவன ஆறுன்னு சொல்லுவான், ஆறுடைய மக்களே சொல்லுவான். சில இடங்கள்ல யா இபாதி என்னோட அடியாருங்க, என்னோட மகைங்க, ஏன் கொண்டாட்டிங்க, ஏன் வீட்டு வேலை சொல்லவா இல்லையா? நான் ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுதே ஒரு பெருமிதம். அப்ப அல்ல எங்கெல்லாம் யார் இருந்ததுனாலும் சொல்றானோ அங்கெல்லாம் அந்த பெருமையோடு சொல்லுகிறான். யார் இருந்ததுனாலும் என்ன நம்பியவர்களே, என்ன நம்பி மோசமானதாக வரலாறே இல்லை. நான் கைவிட்டதாகவும் வரலாறு, ஆனால் நான் கைவிடாத மாதிரி நீங்க நடந்து வேண்டும். நான் கைவிடாத மாதிரி, நான் உங்களை விட்டுறாத மாதிரி நீங்க நடந்து வேண்டும். அது உதவிகள். உதவி செய்யறது எவ்வளவு, ஆனா உதவியை வாங்குற அளவுக்கு நான் தகுதி உங்களுக்கு. அப்ப நான் சொல்ல வந்தேன், யாகிபதி நாமோ மூமிங்களே முஸ்லிம்களே, நீங்கள் முஸ்லிம்கள் தான், நீங்கள் மூமிங்கள் தான், ஆனா உங்களை ஈமானும் இஸ்லாமும் பத்தாது. இந்த உலகத்திலே வெற்றி வாங்கி சொல்வதற்கு, ஆக்கிரமிப்பிலே வெற்றி வாங்கி சொல்வதற்கு, கபிலே கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு அங்கே எந்த தைரியம் வேண்டுமோ, மக்களிலே எந்த தைரியம் வேண்டுமோ, சொர்க்கத்துக்குள்ளே நுழைவதற்கு எந்த சக்தி வேண்டுமோ, அது இப்ப இருக்கிற உங்களுடைய ஈமானும் இஸ்லாமும் இல்லை. உங்களுடைய ஈமானையும் இஸ்லாமையும் அதிகப்படுத்துங்கள். உங்களுடைய ஈமானுக்கும் இஸ்லாத்துக்கும் புத்துணர்ச்சி கொடுத்துங்கள். இந்த ரமலானின் மூலமாக, இந்த ரமலான நீங்க வைக்கிற நோன்பு, நீங்க கொடுக்கிற ஜகா, நீங்க தொழுகிற தராவி, நீங்க மேற்கொள்ளுகிற பொறுமை, நீங்கள் மேற்கொள்ளுகிற தக்வா, இதுவெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி காட்டுறது. எனவேதான் நான் சொல்ல வந்தேன், இந்த உலகத்திலே வேண்டுமென்றே தவறாக இஸ்லாம் குறிப்பிட்டிருக்கிறது என்றாலும் கூட அதை மிகச்சரியாக நம்மால் காட்ட முடியும். நான் இஸ்லாத்தை, நான் தான் முஸ்லிம்கள், நாம் என்ன காட்டுகிறோமோ அதான் இஸ்லாம். இன்றைக்கும் கூட முஸ்லிம்கள் என்றால் ஒரு பெரிய நம்பிக்கையோடு ஒரு கூட்டம் இருக்கிறது. என்னோடு கல்லூரியில் படித்த ஒருவர், அவர் அதே கல்லூரியில் விரிவுரையாளர் நடத்துகிறார். நான் ஒரு ஊர்ல இருந்து பஸ்ல எங்க ஊர் வந்துட்டு அவரும் என்னோடு வந்தார். அந்த ஊர்ல அவர் வந்து ஒரு எக்ஸாமுக்காக வந்திருக்கிறார். அவரோடு பணியாற்றக்கூடிய சில வேறு சில பேராசிரியர்களோட அவர் வந்திருந்தார். கொஞ்சம் அவர் வந்து என்ன சொல்றது, இன்னோசன்ட் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, ஒரு வெள்ளந்தியான ஆள், ஒன்னும் தெரியாத ஆள், ஊருதுல போலா வாங்க சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து வெள்ளந்தின்னு சொல்றான், வேற வார்த்தை தெரியல, வெள்ளந்தி அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். அவரு நான் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் போனாலே பொறுத்து வந்து உட்கார்ந்து உட்கார்ந்து அப்படி கல்யாணம் போயிட்டு இருக்கு. திடீர்னு இடையில என்ன இடத்துல நான் உங்களுக்கு ஒரு மசாலா கேட்கணும், தாராளமா கேளுங்க. மசாலா வந்தா ஆயுதங்களை பார்க்கணுங்கிறது ஒரு விஷயம், ஆயுதங்களை பார்த்தா மசாலா வருங்கிறது இன்னொரு விஷயம். இன்னைக்கு ரெண்டுல என்ன இருக்கு சொல்லுங்க, மசாலா வந்தா ஆயுதம் தேடுவோமா இல்ல அதை பார்த்தா மசாலா வந்தா சொல்லுங்க. எல்லோரும் எனர்ஜி நடக்கணும்,
அதனால நான் என்ன செஞ்சேன், அவன் ரொம்ப சிரமப்பட்டு சொன்னான் யூதர்களுக்கு, அதனால நான் புக் எடுத்து கையில கொடுத்துட்டேன். எங்க கொடுத்தாரு? இது கரெக்டுங்களா? என்ன அவசரம்,
கேரளா போயிட்டு என்ன பார்த்தேன், அதே மலையாளம் வந்தப்ப சென்னை தமிழ் அப்படித்தான் அவர் வந்தாங்களாம். சென்னை வந்த புதுசுல அந்த காய்கறிகளும் அவன் போயிருக்கான். எங்க போனாங்க சொன்னது கரெக்டா கேட்கலாம். அப்ப காய்கறி அவன் போயிருக்கான். அப்படி போன கடையில ஒரு அம்மா அப்படி இருந்துட்டு இருந்திருக்கு. அப்ப அந்த நம்ம ஊர்ல கேட்கறது வளர்த்து தானே, இந்த பொருள் எப்படி, இந்த வெங்காயம் எப்படிமா அப்படி வந்து நம்ம கேட்டான். எப்படிமா கீரை அப்படின்னு கேட்டான். தமிழ் சொல்ல முடியாத அளவுக்கு மாதிரி அது உருப்பொழுந்து போயிருச்சு. இன்னும் சில இடங்கள் அப்படி இருக்கு, குறிப்பா கிராமங்கள் அப்படி இருக்கு. அப்ப அந்த அரபி மொழி விற்பனர்கள் அவங்க வந்து கிராம கிராமமா போவாங்க. அவங்களுக்கு வேண்டிய வார்த்தைகள் கிடைக்கிற வரைக்கும் தொடங்கிட்டே இருப்பாங்க. கிடைக்கிறது ஒரு வகையை எழுதி குடிச்சிருக்கு. அப்ப அவர் ஒரு சந்தர்ப்பத்துல போயிருக்கிறாரு கிராமத்துக்கு. அப்படி கிராமத்துக்குள்ள நுழைஞ்சி அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல அவருக்கு தலைப்பு வந்து ஒரு வீட்டு திண்ணையில உட்கார்ந்தாரு. அப்ப அந்த இன்னொரு சேர்ந்த பையன் அவன் வெளியே உட்கார்ந்து இருக்கான். அந்த பையன் உட்கார்ந்துருக்கான், அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த வீட்டுல அப்படி சில தட்டுமுட்டு சாமான்கள் அப்படி வெளியே கிடக்குது. அதுதான் சமையல் பார்த்தீங்க, கிராமங்கள்ல அப்படித்தான் இருக்கும். அப்ப அந்த துணியா இருக்கு கிடைச்சு. அப்ப திடீர்னு ஒரு நாய் ரொம்ப இருக்கு. நாய் இப்ப நாய் வந்துச்சு, அந்த ஒரு துணி கிடைச்சு. இந்த சமையல் கட்டுல யூஸ் பண்ணுவோமா இல்லைங்களா, அந்த துணிக்கு பேர் என்ன சொல்றது, அழுத்து துணி, அப்புறம் வேஸ்ட் துணி, வேஸ்ட் துணி நிறைய பேர் இருக்கு. இன்னும் போனா நிறைய பேர் இருக்கும். ஆனா அவங்க வந்து அது ஒரு துணி, அந்த துணியை எடுத்துச்சு. அப்படி மேல அப்படி போய் போயிருச்சு. அப்ப இந்த சத்தம் கேட்டு அந்த அம்மா வெளியே வந்தாங்க. பையன் கேட்டாங்க என்னப்பா ஆச்சுன்னு சொல்லி அரபியில கேட்டாங்க. அப்ப அந்த பையன் சொல்லுகிறான் ஒரு ஒரு சில ஒரு வார்த்தைகள், அதுல ஒரு சில சில வார்த்தைகள். ஜா அர் ரஹீம் வஅஹத அல் மதா வதபாரக அல் ஜபல். ரஹீம் வந்தது, ரஹீம்னா நாய், நாய் வந்தது. மதா அதாவது கலிபுரியை எடுத்தது. தபாரக ஜபல் அந்த மலைகளை மலை ஏறியது, தபாரக்கல் ஏறியது அப்படின்னு சொல்லி. இது கேட்ட உடனே இவர் இந்த வார்த்தைக்கு தான் அழிஞ்சிட்டு இருந்தார். மத்தானா சரியான அர்த்தம் என்ன, இந்த உலகத்தை அல்லாஹ் மத்தானு சொல்றானே, அப்ப மத்தானா பொதுவாக சொல்லுகிற ஒரு வழக்கமான ஒரு ஒரு அர்த்தம் சொன்னா சுகம் அனுபவிக்கக்கூடிய பொருள் அப்படிங்கிறது அர்த்தம். ஆனா உண்மையாக இருக்க வேண்டும் மத்தாவுக்கு, அதுதான் வந்தாரு. பார்த்தா தெரிஞ்சு போச்சு மத்தானா அந்த கறித்துணி. கறித்துணி எங்க வைப்போம் சொல்லுங்க, சமையல் கட்டுல எங்க எங்க வைப்போம், யாராவது வந்தாங்க திடீர்னு அந்த கறித்துணி எடுக்கணும்னு கேட்டாங்க எங்க சொல்லுவோம், குறிப்பிட்டு இடம் கிடையாது. சரி கலித்துக்கு என்ன வேற சொல்லுவாங்க, இதுதான் வேலைன்னு கிடையாது. பழைய ஒண்ணு போயிட்டா கூட வாட்டர் ப்ரூஃப் வாட்ச் வாட்டர் குள்ளதான் இருக்கும், ஆனா அதுக்குள்ள தண்ணி போகாது.
அது மாதிரி துன்யா ப்ரூஃப் ஆயிடும். முஸ்லீம்கள் எல்லாம் எப்படி சொல்லுங்க, துன்யா ப்ரூஃப், துன்யாவுக்குள்ள இருக்கும், துன்யா தேவை, துன்யா உலகத்துல வாழ வேண்டிய இடம் கண்டிப்பா வாழ்வோம், பண காசை எடுப்போம், பண காசை வைப்போம், ஆட்சியில் அதிகாரத்தை எல்லாத்துலயும் இருப்போம், ஆனா ஆட்சியோ அதிகாரமோ பதவியோ பதவியோ பட்டமோ பணமோ எதுவுமே எங்களுக்குள்ள நுழையாது. எங்களுக்குள்ள எங்களுக்குள்ள குரான் தான், எங்களுக்குள்ள ஹதீஸ் தான், எங்களுக்குள்ள வெள்ளை சிவப்படுத்துகிறது, குரான் ஹதீஸுடைய அனுத்த ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு நிரூபிக்கும். நாம இருப்போம் துன்யால, துன்யா எங்களுக்குள்ள இல்லை, நாம துன்யால இருப்போம், துன்யா எங்களுக்குள்ள இல்லை. ஏன்னா துன்யால மாட்டிட்டா வழி இல்லை. ஒரு தபாஸ் தான் இருக்கிறாங்க, ரெண்டு திருடர்கள் இருக்கிறாங்க, ஒரு அவங்களுடைய வழக்கு என்ன சொன்னா, எங்காவது திடீர்னு ஒரு பூகம்பம் வருது, புயல் வருது, அல்லது ஏதாவது வெள்ளம் வருது, அது மாதிரி சந்தர்ப்பங்கள்ல கொள்ளையை போட்டு அவங்களை வளர்க்கும். எரியற வீட்டுல சொல்லுவாங்களா இல்ல பழமணி சொல்ல மாதிரிதான், எரிய வீட்டுல எரியற வீட்டுல புடுங்குறதுக்கு லாபம், எரியற வீட்டுல புடுங்குறதுக்கு லாபம். ஏன் முதலா போட்டான், சும்மா போய் கொடுக்க வேண்டியதான், என்னென்ன எல்லாத்தையும் வேண்டியதான், யாரும் இவன் கொடுக்கறது கேட்க கூடாதுல்ல, என்னென்ன என்னடா செஞ்சு கேட்க கூடாதுல்ல, அந்த வார்த்தை நான் சொல்ல முடியாது. கை அப்படி அவரு வளர்க்காமல் ஒரு தடவை இந்த பாலத்துல நீட்டு இருந்தான், அந்த பக்கத்துல உள்ள பெரிய வெள்ளம் வந்து அங்குள்ள துணிமணிகளை பொருட்கள் எல்லாம் அடிச்சு கொண்டு வந்து அங்க அப்படி குச்சி வச்சு எடுத்துட்டு இருந்தான். இப்ப தூரமா பார்த்துட்டே இருந்தான், ஒரு பெரிய ஒரு பார்சல் ஒண்ணு இவன் பார்த்தான், இவனுக்கு தெரியற மாதிரி எடுத்து அதை பாதி ஒடுக்கணும், வர்ற பார்சலை பார்த்தா உனக்கு பெரிய சைஸ் மாதிரி தெரியுது, இதை உன் எடுத்து அப்படியே செட்டிலே அந்த பக்கம் போயிட வேண்டியதான், இங்கிட்டு குதிக்கணும் அந்த கரையறியும். இவன் சராசனே ஆனாலும் சொல்லிட்டு இவன்கிட்ட கூட கேட்காம டப்புன்னு குதிச்சுட்டான், குதிச்சவன் வரவே இல்லை. இவன் என்னடா கொஞ்ச நேரம் ஆட பார்த்து வெளியே போயிருந்தான், வந்து பார்த்தா ஆட காணும், பார்த்தா உள்ள குதிச்சிருக்கான், டேய் என்னடா அதை எடுத்தியா, இதுதான் பெரிய விஷயம், நான் பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு அந்த பக்கம் தள்ளி போக முயற்சி பண்ணிட்டு இருந்தான். ரொம்ப நேரம் ஆச்சு வரவே இல்லை, அங்கேயே முங்கிட்டு இருக்கான், டேய் என்னடா ஆச்சு, டேய் நான் நினைச்ச மாதிரி பார்சல்லாம் இல்ல, பின்ன என்னடா ஏதோ கருப்பு கடல்ல வந்துச்சு, கடைசியில பார்த்தா அது ஒரு கரடி குட்டிடான், அது குப்பர் படிச்சு வந்துட்டு இருக்கு, அது மேல பாத்துட்டான், டேய் கரடி குட்டியா விட்டுட்டு வர வேண்டியதான்டா. அவன் சொன்னா அதை விட்டு ரொம்ப நேரம் ஆச்சுதான், இவன் விட்டுட்டான். இப்ப அதே செஞ்சு அது மாதிரி இந்த துன்யாவை நாம விட்டாலும் துன்யாவில் துன்யாவில் நான் என்ன சொல்ல வரேன், துன்யாவை நம்முடைய கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் என்று சொல்கிறேன். துன்யா நம்ம கட்டுப்பாட்டில், துன்யா நான் நம்ம கட்டுப்பாடு இல்லை. அதான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, தனி சப்து தீனா ஒரு தீனாவுடைய அடிமை, திருகத்துடைய அடிமை நாசமாக தீனாவுக்கு அடிமை இருக்க முடியுமா, திருகத்துக்கு அடிமை எடுக்க முடியுமா, இந்த சிறப்பு அடிமை, இந்த சிலுவைக்கு அடிமையில சொல்லலாம், காசுக்கும் பணத்துக்கும் அடிமையா, ஆமாம். கயாமத்துல கயாமத்துக்கு சமீபத்துல முஸ்லிம்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வரும், இப்படிப்பட்ட ஒரு மிக கொடூரமான ஒரு நிலை வரும். அல்லாவை மறுக்கிற காவியர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு எப்படி தஸ்தர்ஹானிலே சாப்பாட்டு விரிப்பிலே உட்கார்ந்து கொண்டு மற்றவர்களை எல்லாம் சாப்பிடவார்கள், சாப்பிடவார்கள் என்று அழைப்பார்களே, அதுபோல வாருங்கள் முஸ்லிம்களை கொலை செய்யலாம், வாருங்கள் முஸ்லிம்களை கூண்டோடு அழிக்கலாம், வாருங்கள் முஸ்லிம்களை இருந்து எங்கேயாவது துரத்தி விடலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. யார் சொல்லலாம், அந்த நேரத்தில் நாங்க மைனாரிட்டியா இருக்கோமா, மைனாரிட்டியா இருக்குமா? அப்ப ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இல்ல நீங்க மைனாரிட்டி எல்லாம் இல்ல, கடல் முறையளவு நகைத்திருப்பீர்கள், ஆனால் முஸ்லிம்களுடைய உள்ளங்களில் எல்லாம் ஒருவித தன்மை பிறந்திருக்கும், அது எந்த தன்மை தெரியுமா, இந்த துன்யாவினுடைய ஆசை என்று ரசூலுல்லாஹி சொன்னாங்க. இன்னைக்கு இந்த துன்யாவுடைய ஆசைதான் நம்முடைய அத்தனைக்கும் காரணம். எல்லாரும் சொல்றாங்க ஆட்சி வந்துருச்சு அப்படி ஆயிடுச்சு, ஏன் வந்துச்சு, ஒரு அளவு மக்களா இருக்கு, ரொம்பும் உங்களுடைய அவர்கள் தான் உங்களுடைய ஆட்சியாளர்கள். இப்படி வந்திருக்கிற நீங்கள் மட்டும் சரியான இஸ்லாத்தின்படி வாழாமல் உங்களை சார்ந்தவர்களையும் இஸ்லாத்தின்படி வாழ தூண்டாமல் இருக்கிறீர்களே, ஆனால் உங்களை நன்னடியாக துவாசியா கூட நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நீங்கள் கேட்டாலும் தர மாட்டேன், உங்களுடைய எதிரிகளுக்கு எதிராக நீங்கள் உதவி கேட்டாலும் நான் செய்ய மாட்டேன், வகையினுடைய வர்க்கத்தினை இழந்து நீங்க என்னை வந்து அடைகிறவரை என்று ரசூலுல்லாஹி சொன்னாங்க. அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறார்,
இன்னைக்குள்ள நிலைமை சகோதரர்களே, ரம்ஜான் வந்துருச்சு, ரம்ஜான் முடிஞ்சிச்சு, ரம்ஜான் எப்படி ஒரு கூட்டம் அது நல்லது சொன்னது பார்த்தா மத்த நாள்ல இருக்கிற மாதிரி அவங்க சொல்லல, 24 நாள் மட்டும்தான் அப்படின்னு. இப்ப ரம்ஜான் முடிஞ்சா நம்ம மசீத் எப்படி இருக்கும் நேரம் ஒருத்தர் ஊர்ல இருந்து இப்பதான் வர்றாரு, அல்லது ஊருக்கு போக போறாரு, நீண்ட நாள் கழிச்சு சந்திக்கிறாங்க, அப்பதான் முஹானகா செய்யணும். முஹானகா என்ன தெரியுங்களா? முசாபா வேற, முஹானகா வேற, கட்டி பிடிக்கிறது. முஹானகா என்னங்க? அது பெரிய தப்புங்க. முஹானகா சொன்னா கழுத்தோடு கழுத்து சேர்க்கிறது தான், தேவையில்லை. அப்ப நான் வந்து இது மாதிரி சொன்னேன், சொல்லி முடிச்ச உடனே எல்லாரும் வந்தாங்க, மோனக்க செஞ்சாங்க. அப்ப கூப்பிடு, அதுல நீங்க பயாக சொன்னீங்க, அப்ப நீங்களே சரிங்களே, பொதுவாக இருப்பாங்க, யார் சொன்னா கரெக்டு, நான் யாரும் தான் சொல்ல மாட்டேன். அந்த யாரும் சொல்லுவாங்க, அந்த கண் திறப்பு சுற்றம் சுற்ற வேண்டும். அது மாதிரி அஜத்திலே செஞ்சாலும் அப்படிதான். அப்ப வந்தா நான் சொன்னேன், பார்ப்பா இதுவும் ஒரு வகையில நியாயம் தான். எப்படி நியாயம்? இப்ப வந்தாரு, மோனக்கா செஞ்சாரு, இவரு இந்த மறைமுகம் என்ன சொல்றா தெரியுமா? அதுல சிரமடைக்கும், ஈது வீட்டுக்கு வந்துட்டேன், நீ நான் போக போறேன், அடுத்த எப்போ வருவேன், ஈது நல்ல நாட்டுல வருவேன். அப்ப நியாயம் தான் நான் மோனக்கா செஞ்சதுட்டு நான் சொல்லுவேன். ரமதான் முடிச்சு அவ்வளவுதான், ரமதான் அப்படி ஒரு 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 தோற்றம் ரமதான். ரமதான் முடிஞ்சா அப்போ நம்முடைய இஸ்லாமிற்கு இடத்துக்கு நேரத்துக்கு இப்படி இப்படி அதுதான் சொல்ல இஸ்லாம் முழுமையான எல்லா நிலைகளிலும் நான் சொன்னிருக்கிற திசை துன்யாவை நோக்கி, நாம் இருக்கிற திசை துன்யாவை நோக்கி, அல்லாஹ் கூப்பிடுகிற திசை அதற்கு நேர் இது. இது கிழக்கு தான் மேற்கு, இது வடக்கு தான் தெற்கு. இது வடக்கு தான் நமக்கு தான் தெரியும், தெற்குக்கும் வடக்குக்கும் ஆகவே ஆகாது, தெற்குக்கும் வடக்குக்கும் ஆகவே ஆகாது. அது வந்து கிழக்கு மேற்கும் இல்ல, கிழக்கும் வேணும் மேற்கும் வேணும்னா திசை பேர் வேற மாத்தி வச்சுக்கலாம், வடக்கு பேர் தெற்குன்னு சொல்லி. ஏன்னா அப்படி மாத்தி வச்சா கிழக்கு மேற்கு பக்கத்தில் இருக்கலாம், இல்லையானா கிழக்கும் மேற்கும் வேற வேற. நீங்க கிழக்கை நோக்கி போனால் மேற்கு தூரமாகும், மேற்கை நோக்கி போனால் கிழக்கு உலகத்து தூரமாகும். இது புகார் செய்தி அது முகமது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நபிசுல்லா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுங்களா? ஒரு ரொம்ப முக்கியமான ஹதீஸ், ரொம்ப அற்புதமான ஒரு ஹதீஸ், மனசுல பதிய வைக்கவே சொன்னாங்க. உங்களை முன்னோக்கி வருகிறது, ஆகிரத் உங்களை முன்னோக்கி வருகிறது, இஸ்தத்பரத்தி துன்யா முதுபிலா, துன்யா உங்களை விட்டு வெறுப்பு விடுகிறது, பின்னோக்கி செல்கிறது.
ஆகிரத் நம்மளை முன்னோக்கி, நம்ம நடுவங்க ஆகிரத் நம்மளை நோக்கி வருது. துனியா இன்னைக்கு பர்த்டே கொண்டாட தெரியுமா? ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. முதலாவது நீ பிறந்த தினம் சொல்லியா இங்கிலீஷ் டேட், அதுவே தப்பு. நீங்க நமக்கு ஒரு மாதம் இருக்கா இல்லையா, அரபி மாதம், அந்த மாதத்து அடிப்படையில் பார்த்தா பத்து நாளைக்கு முன்னாடியே பர்த்டே போயிடுச்சு. ரெண்டாவது உனக்குன்னு 70 வயசு எல்லாம் முடிச்சுருக்கான். இப்ப இன்னைக்கு ஒரு 35 வயசு முடிஞ்சுங்க. அதாவது இன்னைக்கு என்னோட டேட்னு சொன்னா என்னோட எனக்கு எத்தனை வயசு முடிஞ்சது? 35 வயசு முடிஞ்சு அர்த்தம். அதுக்கும் எப்படி கொண்டாட முடியும்? இன்னும் பாக்கி இருக்குது, இன்னும் நிறைய இருக்குன்னா பரவாயில்ல, 70 பாதி போயிடுச்சு. இது கொண்டாட வேண்டியதா கவலைப்பட வேண்டியதா? இன்னைக்கு நாம மற்றவங்களோட இருக்கிறோம், அதெல்லாம் சரிதான். நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் ஏன் இந்த கலாச்சாரத்தை கொடுக்க வேண்டும்? நம்மள கலாச்சாரம் அண்ணாங்களா? நமக்கிட்ட கலாச்சாரம் இல்லையா? நம்மளுக்கு குரான் ஊர் முழுக்க பிச்சை எடுத்துடும். குரான் சொன்னாங்க, இன்னைக்கு உலகம் சொல்லுகிறது நான் மட்டும் உண்மையான சரியத்தை, உண்மையான சுண்ணத்தை எடுத்து காட்டி இருந்தால் உலகம் மண்டிட்டு நமக்கு சொன்னார். இன்னைக்கு முஸ்லீம்கள் மண்டிக்கிறாங்க, காரணம் என்ன? நாம் நம்முடைய கலாச்சாரத்தை புரியவே இல்லை. நாம மற்றவர்களோடு பழகி பழகி, மற்றவர்களோடு பழகி பழகி அவங்களோட நம்ம கூட கலந்து போச்சு, அவங்களோட நம்ம கூட கலந்து போச்சு. அதனால நம்முடைய தனித்துவம் தெரியுமாடே. அப்ப நான் சொல்ல வந்த பர்த்டே கொண்டா 35 வருஷம் போச்சு. நான் சொல்ல வந்தேன், நாம நடுவில் ஆகிரத் நம்மளை நோக்கி துனியா நம்மளை விட்டு ஓடுது. நாம எங்க ஓடிட்டு இருக்கிறோம்? நம்மளை விட்டு எது ஓடுதோ அது நோக்கி ஓடுறோம். ஆனாலும் ஆகிரத் சும்மா விடாது, கடைசியா வந்து நமக்கு எழுதப்பட்ட வினாடி, எழுதப்பட்ட நொடி வாங்கிட்டு தான் போகும். அந்தா வர்க்கங்க அப்படி அப்படி இஸ்ராயல் வளர்க்க நோக்கம் தான். அப்படி பேனா உங்களுக்கு கொடுத்தவாறு கொடுத்து போயிட்டே இருக்கேன். வீரவசம் இப்படிதான். ஒரு அம்மா வீட்டுல பேத்தி உடம்பு சரியில்லை. யார் உடம்பு சரியில்லை? நல்லா விளையாண்டா, தூக்கமெல்லாம் போயிருச்சா, என்ன இருந்தா? அப்போ யார் உடம்பு சரியில்லைங்க? ரொம்ப சீரியஸ். டாக்டர் சொல்லிட்டாரு, எப்ப என்ன தெரியாது பாத்துக்குங்க. அப்ப அந்த வீட்டுல பாட்டி மாவம் இருந்துச்சு, நாணி மாவம், ராணி மாவம். அந்த அம்மா குழம்பிட்டே இருந்துச்சு, வாழ வேண்டிய வயசுல என் பேத்தி போகுது, சாப வேண்டிய வயசுல நான் உட்கார்ந்து இருக்கிறேன் சொல்லி இருந்தா அது பொண்ணு வேலையை காணலாம். இவன் போய் கேட்கலாம் டாக்டர், டாக்டர் என்ன டாக்டர் 6 இதாயிரம் சொன்னீங்க ஒண்ணும் அப்படிங்கிறான். என்னது 6 ஓடிட்டே உள்ள திடீர்னு ஒரு கருப்பு உருவம் வேகமா வந்து அப்படி அந்த கட்டளை கட்டின உடனே இந்த அம்மாவுக்கு பயம் வந்துருச்சு, போச்சு மலக்கு மூத்து வந்துட்டாரு. யார் வந்தா? உடனே அந்த அம்மா சொல்லுச்சு, நோயாளி நாய் இல்லா பக்கத்து கட்டணம். நோயாளி இருந்தா பக்கத்து கட்டணம். கடைசியில பார்த்தா அது ஒரு போர்வை, உள்ளுக்குள்ள ஆட்டுக்குட்டி, வெளியில இடிச்சாங்க முடியாம உள்ள முடியாது. அப்ப சொன்னாங்க, இது என்னமா இப்படி பண்ணிட்டியாமான்னு சொல்லி. அது மாதிரி உலகத்துல நாம சொல்றதெல்லாம் ஒரு பக்கம், நோக்கம் தான் பாக்கலாங்க, அதெல்லாம் வீரவசனம். இன்னொரு பக்கம், இன்னொரு பக்கம் இப்பதான் ஸ்கீம் போட்டுருக்கிறாரு, 35 ஸ்கீம், 60 ஆச்சுங்க. என்ன பண்ணிருக்கிறாரு? 35 ஸ்கீம் போட்டுருக்கிறாரு. இந்த பக்கம் சொல்லுவாரு, அதெல்லாம் அந்த பக்கம் போயிட்டே இருக்க வேண்டியதான். இங்கிட்டு எத்தனை ஸ்கீம்ங்க?
முஸ்லிம்களுடைய பார்வை, முஸ்லிம்களுடைய கலாச்சாரம்,
முஸ்லீமுடைய அந்த வட்டம் ரொம்ப குறுகி போச்சு. நான் அதை தான் சொன்ன வந்தேன், இஸ்லாமை தவறாக விளக்கத்திற்கு நானும் நீங்களும் இஸ்லாமை எந்த அளவுக்கு சரியாக புரிந்திருக்கிறோம். உதாரணத்துக்கு குரான், குரானை எடுத்துக்கொள்ளுங்கள். நமக்கும் நம்முடைய ரப்புக்கும் இருக்கிற ஒரே தொடர்பு குரான் ஷரீப் தான். ஆனால் அந்த குரான் ஷரீப்பை முறையாக ஒவ்வொரு தேர்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கும்? தமிழை கரெக்டா பேசணும், தமிழ் சொல்றா என்ன வராதவங்களுக்கு லா சொல்லணும், இங்கிலீஷ்ல தப்பா படிச்சுட்டா போச்சு அவ்வளவுதான். என்னாவது தத்தியா இருக்கிறீங்க, இங்கிலீஷ் சரியாதான். ஆனா இன்ன வரைக்கும் அல்ஹம்துலில்லா இருக்கிறாரும் சரியா வரல. எனக்கும் தொழுகையிலிருப்பேன் என்னோடு பேசுகிறார். குரான் இருந்து நம்மோட தான் பேசுகிறான். குரான் இறங்கி மாறும் நமக்கும் குரானுக்குமான தொடர்பு ஏற்படுத்தமா. குரான் அல்லாஹ் தஆலா சொன்ன இடத்துல மா ஃபரத்னா ஃபில் கிதாபி மின் ஷை, மா ஃபரத்னா ஃபில் கிதாபி மின் ஷை. இந்த குரான்ல நான் எதையும் சொல்லாம விடவில்லை. உலகம் அத்தனை குரான் இருக்கு. 4G பத்தி இருக்காது பேசலாம். என்ன வேணுமா 4G மருத்துவ தெரியும் நீங்க வா சொல்லி கூட்டு போறாங்க. வெளியில போனா இங்க எல்லாம் கிடைக்கும் என்ன ஒரு மனிதன் மனிதனா போயிட்டான். அதே ஆள் அந்த பொண்ணை விட்டுட்டு இந்த பொண்ணை குடிச்சிருக்கான்.
இதுல கொடுமை என்ன, இந்த பிள்ளைக்கு முன்னாடி நடந்த எல்லாம் தெரியும். இப்ப சொல்லுது நான் அவங்கள தான் போவேன். என்ன சொல்லுது அவங்கள எல்லாம் சொல்றாங்க முடியாது. அப்ப அவங்க சொன்னாங்க, சரி நான் திருமணம் பண்ணி வைக்கிறோம், நீ வந்து இது மாதிரி மறுபடியும் அந்த கேரளா ஒரு இடத்துக்கு அங்க போயிட்டு ஒரு வருஷம் கோர்ஸ் இருக்கு முடிச்சிருவா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறோம். அவங்க இல்ல கல்யாணம் வைக்க நான் போய் முடிச்சுக்கிறேன், இதுல வேற யாரும் நீ போயிட்டுவான். அப்புறம் போனாங்க வரவே இல்லை. பிறகு இந்த பெண்ணுக்கு கவுன்சிலிங் கொடுத்து ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் நாலு மாசம் ஆறு மாசம் அந்த பெண்ணை பார்த்துருக்கு. எந்த வீட்டுல பிறந்த பெண்ணு? நம்ம வீடு சொல்லுங்க, நம்ம வீடு யாரோ அல்ல, நம்முடைய சகோதரி, என்னுடைய சகோதரி, உங்களுடைய சகோதரியோ. அப்படி ஆயிரத்த வருத்தம் வந்துருக்குமா இல்லையா? ஒரு அரசியல் கட்சி, வடநாட்டு கட்சி இங்க இருக்கு, ஒரு பெண் தலைவர் கட்சியின் பேர் சொல்லல, வடநாட்டில் உள்ள ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த அந்த கட்சியினுடைய தேசிய தலைவர் ஒரு பெண்மணி, நிக்காம ஆகாத பெண்மணி. அந்த கட்சி இங்க தமிழ்நாட்டில் இருக்கு. அதுல எந்த பகுதியில் உள்ள அந்த கடலூர் பகுதியில் உள்ள பொறுப்பாளி என்ன கூப்பிட்டு சொன்னாரு, சார் இந்த நீங்க சும்மா பயன்களா, சும்மா பயன்களா, கொஞ்சம் பெண்களுக்கு அறிவுறு சொல்லுங்களேன். எனக்கு வந்து தூக்கி வாரி போடுறது இவருக்கு சொன்னான். உடனே அவர் சொல்ல, இந்த மாதிரி எனக்கு ஒரு பூங்கா இருக்கு, அங்க நம்ம பொம்பளைங்க அதிகமா வராங்க சார். நான் சொன்னேன் விட்டு கொடுக்க முடியாது இல்லையா, தெரியும். ஆமா அப்படிதான் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் சொன்ன வேற யாராவது அந்த மாதிரி உட்கா போட்டு வருவாங்க சார். இப்படித்தான் நான் நிறைய பேருக்கு பேசுறேன். நான் வந்து உங்களுக்கு எதிரியெல்லாம் கிடையாது, நான் நல்லதான் சொன்னேன். அந்த பெண்கள் எந்த வீடு கூட எனக்கு சரி, நான் காலை வாங்க பெண்கள் அல்ல, அதாவது காலேஜ் படிக்கிற பெண்கள் அல்ல, வீட்டில் உள்ள குடும்ப பெண்கள், குடும்ப பெண்கள். இன்னைக்கு இந்த சமூகம் எங்கே இந்த நிலையில அவளுக்கு எதிரான நாங்கள் ஆகணும் யாரா அப்படின்னா நடக்குமா? எப்படி நடக்கும்? நான் சொல்ற மாதிரி நீங்க கேட்கல, நீங்க தோசை நடக்கவும் செய்யணுமா? நான் சொல்ற மாதிரி மட்டும் கூட, அதாவது இங்க இங்க வந்து இண்டிவிஜுவல் கிடையாது. இஸ்லாம் என்ன சொன்னாலே, நம்ம ஆய நம்ம சதை செய்யணும். ஒருத்தர் வீட்டுல பிரியாணி, ஒருத்தர் வீட்டுல நெய் சோறு, ஒருத்தர் வீட்டுல சாம்பார் இருக்கலாம், ஆனா சதை செய்யற நேரம் உண்டு. மூலமாக மஸ்ஜிதை உங்களுடைய கேளைவ பயன்படுத்துங்க. மஸ்ஜித் இதயம் மாதிரி, மஸ்ஜித் இதயத்துக்குள்ள ரத்தம் வந்தா அந்த பம்ப் செய்யப்பட்டு ஆக்சிஜன் எல்லாம் சேர்ந்து அந்த ரத்தம் பாய்ச்சி அடிக்கும் காலுக்கு, தலைக்கு, மூளைக்கு, கண்ணுக்கு. அந்த எவ்வளவு ஹார்ட் சுத்தமா இருக்குமோ அவ்வளவு உடம்பு அவ்வளவு சுத்தமா இருக்கும். ஹார்ட் கொஞ்சம் பழுதாச்சு என்ன, கால கொஞ்சம் லேசா இழுக்கும், கை இழுக்கும், கண்ணு தெரியாம போகும், நாக்கு குளரும், காது கேட்காது, கொஞ்சம் முதுகு வலிக்கும், அது வலிக்கும், இது வலிக்கும். ஏன் ஹார்ட் சரியில்லை சகோதரர்களே? இன்னைக்கு முஸ்லீம்கள் சரியில்லை அப்படின்னா மஸ்ஜித் சரியில்லை. என்ன இப்பதான் இவ்வளவு செலவு பண்ணி வசூல்லாம் பண்ணி டைல்ஸ் போட்டு ஏசிக்கு ரெண்டு போட்ட காத்து வராது, இத்தனை ஏசி போட்டுக்கிறோம் அழகா. எந்த மத்த இடத்துல அழகா என்ன சொல்றது, கலர் கலரா டேஸ்ட் ஓட்டிருப்பாங்க. நான் அதெல்லாம் கூட ஓட்டலையே, மஸ்ஜித் சரியில்லைன்றீங்களே, நான் அதை சொல்லல. மஸ்ஜிதுன்னு சொன்னா, மஸ்ஜிதுன்னு சொன்னா சஜிதா செய்யும் இடம் தான். மஸ்ஜிதுன்னா அரபியில சஜிதா செய்யும் இடம் தான். என்ன ஆகும்னா, முஸ்லிம்கள் இந்த மஸ்ஜிதுக்குள்ள வந்து சஜிதாவில எப்படி தங்கல அப்படி ஒன்றி போய் அல்லாட்ட, யாரா எல்லாத்தையும் நான் ஒன்று ஒப்படைக்கிறேன்னு சொல்றதா இல்லையா? இது மாதிரி வாழணும் வெளியில. அப்ப மஸ்ஜிதுக்கு வரணும். மஸ்ஜிதுக்கு வர்றவங்களுடைய எண்ணிக்கையை எடுத்து பார்த்தா இன்னைக்கு தமிழ்நாட்டில் 12%, பாக்கி 88 எங்க இருக்காங்க? எங்க இருக்காங்க? எங்க இருக்காங்க? ஏன் என்ன காரணம்? அவங்களுக்கு எல்லாம் மஸ்ஜித் வர தெரியாதா? வர தெரியாதான்னு கேட்கல, வரணும்னு தெரியாதா? உலகம் மறக்கச்சிருமா இல்லையா? ஏமாக்குமா இல்லையா? காசு வச்சு ஒரு மோதினார் வச்சு
அதுக்கு நல்ல ஒரு மைக், இந்த மாதிரி மைக் இல்ல, இது பேசுற நம்ம ஒன்று பேசுனா அதுவும் பேசிட்டு இருக்கோம், அதுக்கு ஒரு நல்ல மைக் வச்சு அப்படி ஒரு ஆர்வம் வச்சு நல்ல சத்தமா பாம்பு இருந்தார். நாங்க யார சொல்லாருங்க சரியான சில நேரங்களில் பேசும்போது சில நேரங்களில் அங்க வந்து நாங்க போன வருஷம் ஒரு அரசியல் தலைவர் ஒரு அவர் வந்து நோம்பலாம் பாரு, பட் ரொம்ப ஒரு ஆழமான பற்றுள்ள. அப்ப அவரு பேசிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு, எங்களை கேட்டாரு, நானும் போல தர்வேஸ்வர சரி புதுப்பேட்டை மாம் வீரகுமார் சிதநாயகமாம். அப்ப அவர் கேட்டாரு, அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழ்ல அர்த்தம் என்னன்னு கேட்டாரு. அப்ப ஒரு சில பேர் சொன்னாங்க இறைவன். அப்ப அவர் உடனே அவர் சொன்னாரு, இல்லையே இறைவனுக்கு இறைவன் ஒரு பெண்பால் இருந்தே அல்லாவுக்கு பெண்பால் இல்லாம கேட்டாரு. இல்ல அப்ப அதனுடைய அடிப்படை என்ன? அப்ப அதனுடைய அடிப்படை அதனுடைய மூலம் அதுக்கு என்ன, அந்த வார்த்தையுடைய வேறு சொல் என்ன, எதுல இருந்து வந்தது அப்படின்னு பார்த்தா அவர் சொல்லுறாரு கண்டிப்பா இருக்க முடியாது, அல்லாத வார்த்தைக்கு அல்லாதது மட்டும்தான் டிரான்ஸ்லேஷன். அவர் சொன்னாரு இஸ்லாம் எதை சொன்னாலும் கரெக்டா தான் இருக்கும், இஸ்லாம் எதை சொன்னாலும் சொல்ல வந்தது. இன்னைக்கு அப்படிப்பட்டவர்களுடைய உள்ளங்களில் உள்ள நம்பிக்கை எல்லாம் கூட நம்முடைய நம்பிக்கையை விட தாண்டி போயிருக்கு. ஆனா முஸ்லிம்கள் இன்ன வரைக்கும் நம்பல, நான் பொழுதா அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் கொடு பயந்தா குர்ஆன் அல்லாஹ் ரிஸ்க்கு ரிஸ்கை தொழுகையோடு தொடர்புபடுத்துகிறார், தொழுகையோடு தொடர்புபடுத்துகிறார். நீங்களும் தொழுங்க, உங்க குடும்பத்தாரையும் தொழுமாறு ஏவுங்கள், நீங்களும் நினைத்திருங்கள், மக்கள் தொழுகிக்கு வரல, ஜும்மால பார்த்தா முத்தவள்ளி பாக்குறாரு, எந்த வரைக்கும் இருக்கிறாங்க அப்படி முத்தவள்ளி சொல்றாரு, முத்தவள்ளியும் செக்ரட்டரி பேசிக்கிறாங்க, அடுத்த வருஷம் ஏதாவது வசூல பண்ணி அந்த கடைசியை இடிச்சுட்டு இன்னொரு நிலம் வாங்கி கட்டலாம் இருக்கு. எதுங்க ஜும்மா அன்னைக்கு அசருக்கு வந்தாரு முத்தவள்ளி, என்னைக்கு அசருக்கு அதே ஜும்மா அது பாத்தி எல்லாரும் ஜும்மாவையும் தவா முடியும். சரி எல்லாருமே கரெக்டா இருக்கிறாங்களே இல்ல, சில பேருக்கு தப்பா இல்லையா, நீ என்ன கரெக்ட் வேலையா வரையா, அப்ப நான் நினைச்சுக்கோ கரெக்ட் வேலை வர்றதை வர முடியாதுன்னு கேட்கலாம். அப்ப எங்கயும் வர ஆக்கல யாரு சொல்லுங்க, ஏன்னா உங்களுக்கு எல்லா பொறுத்ததும் கரெக்டா இருக்குமா?
சொன்னேன், யாரையும் புத்தி காட்ட இல்ல, கேவலப்படுத்த இல்ல, அல்லாஹ் கூப்பிடுகிறான் சகோதரர்களே, அல்லாஹ் கூப்பிடுகிறான். உங்க உங்க அல்லாவி பக்கம், உங்க அல்லாவி பக்கம் கைதை தந்து எங்க போறீங்க? இந்த துணியாவுடைய டெக்னாலஜிஸ், இந்த துணியாவுடைய சயின்ஸ், இந்த துணியாவில எந்த அளவுக்கு முன்னேறணும், நீங்க எங்க போனாலும் கடைசியா கடைசியா இங்க வந்து தொழுது வச்சுட்டுதான் அழகப்படும். ஆயுசு முழுக்க மசித பாக்குறாங்க, கடைசியில இங்கதான் கொண்டு வருவாங்க. நல்லா என்ன பண்ணிடுவாங்க, இது அப்பவும் பார்க்கக்கூடாது, கடன் முடிவுக்கும் ஆயுசு முழுக்க மசித பாக்குற, நீ மௌத்தா பண்ற மசித்குள்ள வருவேன், நான் மசித பாக்குற தோப்பி வந்து கேட்கறேன். இது எத்தனை முஸ்லீம்கள் அப்படி மௌத்தா பேசுறான், அல்லாஹ் பாதுகாப்பான், அந்த சரியான ஒரு கவலைப்படவே அப்படி மட்டும் இஸ்லாம் அழியும் நினைச்சிருந்தா ஸ்பெயின்ல அறிஞ்சிருக்கும், அப்படி இஸ்லாம் அழியும் நினைச்சிருந்தா தாய்ல அறிஞ்சிருக்கும், அப்படி இஸ்லாம் அழியுதுன்னு சொன்னா உடல் அறிஞ்சிருக்கும், அப்படி இஸ்லாம் அழியுதுன்னு சொன்னா காலிசியால் அறிஞ்சிருக்கும். இஸ்லாம் இது எல்லாம் விட பெருசா பார்த்ததுக்கு, இதெல்லாம் பெருசு பார்த்திருக்கு, இது எல்லாத்தையும் பெருசா பார்த்திருக்கு, இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒருத்தரும் ஒண்ணு செய்ய முடியாது, ஒருத்தரும் ஒண்ணு செய்ய முடியாது. நம்மோடு நம்மோடு அல்லாஹ் இருக்கான், நம்மோடு அல்லாஹ் இருக்கான், உண்மையானதா இருக்கிறான், உண்மையான குரான், உண்மையான ஹதீஸ். அவர்களோடு போலி போலி கடவுள்கள், போலி மார்க்கம், போலி பதம், பொய்யானது நம்மிடம் உண்மையானது. ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு மலை குன்றின் மீது ஏறி சப்தமாக சொன்னார், யா மனுஷர் முஸ்லிமி, முஸ்லிம்களே முஸ்லிம்களே, ஓடல குபுல், ஓடல குபுல், குபுல் என்ற தெய்வம் உயர்ந்து விட்டது, குபுல் என்ற தெய்வம் உயர்ந்து விட்டது. சத்தப்பட்டார் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை கேட்டுட்டு அதற்கு உமருக்கு பதில் கொடுக்க சொன்னாங்க. உமருக்கு நான் இங்கு உள்ள ஒரு 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 மலை குன்றின் மீது ஏறி நின்று சொன்னார்கள், அல்லாஹ் ஆலாவாகன், இல்ல அல்லாஹ் உயர்ந்தவன். இதுக்கு அவரு பதில் சொன்னார், அப்போ சொல்லி அவரு சும்மா விடல, அவர் சொன்னாரு, அல் யோ பி யோ பி பதில், இன்றைய தினம் பதிலுக்கு சமமாக போச்சு, ஒரு ஹர்பு சீஜார், போர் என்பது அப்படித்தான், சிலதுல நீங்க ஜெயிப்பீங்க, சிலதுல நாங்க ஜெயிப்போம், பதில ஜெயிச்சீங்கல்ல, இப்போ உமர் ஜெயிச்சு நாங்க காட்டிப்போம். அப்ப ஹதரத் உமர் சொன்னாங்க, உமர் சொன்னாங்க, லைஸ பிஸ்வா, உஹதுல நீங்க ஜெயிச்சதும் பதில நாங்க ஜெயிச்சதும் சமமாகவே முடியாது. உஹதுல நாங்க தோத்ததும் பதில நீங்க தோத்ததும் சமமாக முடியாது. நீங்கள் ஜெயித்தாலும் தோல்கிறார், நாங்கள் தோற்கால் பெற்றார். ஏண்டா உங்களுக்கு ஆகிரத்தில் எங்களுக்கு ஆகிரத்தில் இருக்கு, உங்களுக்கு துன்யா மட்டும்தான், எங்களுக்கு துன்யா இந்த உலகத்துல அது தூசு மாதிரி. அதுக்கு காரணம் சொன்னாங்க, கத்லா பின் ஜென்னா, கத்லா பின்னா, உங்கள மூத்தா போனவங்க எல்லாம் நரகத்துல, எங்கள மூத்தா போனவங்க எல்லாம் சொல்றதுல இருக்கான். இன்னும் சொல்ல போனா எங்கள மௌத்தா போனவங்களை மௌத்தா போனவங்க சொல்லாதீங்களா, பல் அஹ்யா, அவங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறார்கள். கவலை எங்களுடைய குரான் ஒரு ஆயிரத்தி உலகில்
அமைதியாக இருக்குமா? சகோதரர்களே, அதற்குள்ள வலு இல்லாததால் நாம் எப்படி இருக்கிறோம்? வலு வந்துவிட்டால் உலகம் அத்தனையும் நம்ம முன்னாடி மண்டி போனோம். அந்த காலம் வெகு தூரத்தில் இல்ல. நாம முடிவு செய்தால், முஸ்லிம்கள் முடிவு செய்தால் இந்த உலகத்தை மாற்ற முடியும். வல்ல அல்லாஹ் ஜல்லாஹு அப்படியான முஸ்லிம்களாக இந்த ரமலானுடைய வழக்கத்தை கொண்டு நம்மையும் கூற உலகத்தை முஸ்லீமாக ஆக்கியார்.